வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை. ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசிட்டு அதுக்குள்ளே போகலாம். அனுப்பிரியா பட்டேல் மத்திய அமைச்சர் அவர்கள் எஸ்பி அதோடைய ஓம் பிரகாஷ் ராஜ்பர் அவர் அமைச்சராக இருக்கார். அங்கே ஊபியில் இருக்கக்கூடிய அமைச்சர், இவங்க மத்திய அமைச்சர். ரெண்டு பேரும் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வட்டம் மாவட்டம் இதை மொத்தமாக கழிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் யூபியில். ஏன்னா ஈஸ்டர்ன் யூபியில் தான் அங்கே வலிமையாக இருக்காங்க. ஏன் கழிச்சாங்க? அதாவது ஓம் பிரகாஷ் ராஜ்பர் எஸ்பி அவரோட கட்சி, அவங்க பையனை நிறுத்துறாரு கோசி தொகுதியில் அரவிந்த் ராஜ்பர், அவர் தோக்குறாரு. அதனால் இப்போ கடும் அதிருப்தியில் இருக்கார் ராஜ்பர். ஏன் அந்த அதிருப்தினா, 2022 ஓம் பிரகாஷ் ராஜ்பர் சமாஜ்வாதி கூட சேர்ந்து 12 சீட் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடுறார். இப்போ கூட்டணிக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு குழப்பம். திடீர்னு இப்போ வந்து நம்ம அனுப்பிரியா பட்டேல் நேற்று ஒரு கடிதம் எழுதுகிறாங்க யோகிக்கு. பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்கள் யாருக்கும் வந்து இப்போ பக்கமாக தேர்வு எழுதினவங்களுக்கு வந்து உரையான அந்த இது கொடுக்க முடியல, இது சீட் கிடைக்க மாட்டேது, அந்த இடம் வேற ஆள் ஃபில்லப் பண்ணிட்டு போகிறாங்கிற பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ நல்லா ஒன்று தெரியுது, அனுப்பிரியா பட்டேல் மத்திய அமைச்சராக எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் சூட்டுறத சூட்டிக்கலான்னு அந்தமாக நினைக்குது. இன்னொரு பக்கம் இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கோசி தொகுதியில் தான் பையனே தோத்ததுனால எப்போ அடுத்து ஓடலாங்கிறத அவர் ஒரு பண்ணிகிட்ருக்கார். ஓம் பிரகாஷ் ராஜ்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா யோகியோடைய தொகுதியில் 9 சீட்டில், 2022 யோகியோடைய தொகுதியில் 9 சீட்டில் 6 ஜெயிச்சு கொடுத்தவர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர், மறந்துடக்கூடாது. அதனால் அவர் அந்த ஏரியாவில் ஈஸ்டர்ன் யூபியில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவர். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப பிரச்சனை. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ கூட்டணிக்குள்ளே அடுத்து வந்து ஸ்டேட்டில் நம்ம அரசியல் பண்ணுறதுன்னா இந்த பக்கம் மாறணுங்கிற எண்ணத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க. கண்டிப்பாக மாறுவாங்கன்னா கண்டிப்பாக மாறுவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவ்வளோ. இவ்வளோ நாள் பேசாத அனுப்பிரியா பட்டேல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ராஜபையாவை பற்றி பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ எதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கலைச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பை கலைச்சிட்டு புது ஆளை போட்டால் பழைய ஆள் எங்கே போவாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஏன் வந்து இப்போ உடனே கலைக்கிறாங்கன்னா, அந்த கட்சி உள்ளுக்குள்ளே எவ்வளோ அதிருப்தினா, நீங்கள் வந்து பிஜேபிக்காகனா நமக்கு நல்லா வேலை செய்யலை, அவங்கள கண்டிங்கன்னு உள்ளே வந்து போர்க்குடி தூக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஓம் பிரகாஷ் ராஜ்பர், அவர் அமைச்சராக இருக்கிறனால அவருக்கு சிக்கல். அனுப்பிரியா பட்டேலுக்கு அவங்க அமைச்சராக இருக்கிறனால அவங்களுக்கு சிக்கல். ஆனால் கட்சியை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக எல்லா போஸ்ட்டும் கலைங்க. ஆட்சி யோகி இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஒரு வழி பண்ணிடலான்னு அவங்க ஒரு கணக்கு. அதையும் தாண்டி இந்த பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கும் போது தன்னுடைய இருப்பே போயிடுது. அதாவது என்ன சிக்கல்னா, தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த தடவை உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி ஜெயிச்சிருக்குது. அது வந்து யோகிக்கும் பிரச்சனை, அனுப்பிரியா பட்டேலுக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா அனுப்பிரியா பட்டேல் தொடர்ந்து இப்போ ஜெயிக்கிறாங்க. அந்த தொகுதியில் அவங்க போன தடவை வாங்கின மார்ஜின் பார்த்தீங்கன்னா 52,000 மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. இந்த தடவை 26,000 மார்ஜினில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய டஃப் அங்கே இருக்குது. அது ரெண்டு சீட் நிற்கிறாங்க, ஒன்று தான் ஜெயிக்கிறாங்க அனுப்பிரியா பட்டேல். ஆனால் எஸ்பிஎஸ்பி அதாவது ஓம் பிரகாஷ் ராஜ்பர் ஒரே ஒரு சீட்டு கோசி அதை கேட்டு வாங்குறாரு. ஏன்னா அவருடைய ஏரியா அது கோசி தொகுதி. அவங்க பையனை நிற்க வச்சு மத்திய அமைச்சர் ஆகலான்னா ஆக முடியல. இப்போ என்ன ராஜ்பர் என்ன யோசிப்பார், தான் மந்திரி ஸ்டேட்டில், பையன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சி நிற்க வச்சு பையன் தோத்த உடனே அனுப்பிரியா பட்டேல் ஜெயிச்சிட்டாங்க, பையன் ஜெயிக்கலையே அப்படிங்கும்போது அவருக்கு கோபம். என்ன உள்ளுக்குள்ளே என்ன கோபம், சும்மா சொல்லலாம் வெளியில் இதுக்குள்ளே என்ன கோபம்னா, இந்த அம்மா தேவையில்லாமல் நம்மளை கவுத்து விட்டுருச்சு. யார்? அனுப்பிரியா பட்டேல். வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ராஜபுத்திர இனத்தை வந்து சீண்டி விட்டுச்சு. யார்? யோகியோட இனத்தை. அதனால் தேவையில்லாமல் அவங்க ஓட்டே போடலை, ராஜபையா தான் கெடுத்து விட்டாருன்னு அவர் ஒரு பக்கம். இப்போ எப்படி நிற்கிது அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் மனிதருடைய பின்னாடி பெருமளவுக்கான இந்த தலைவர்கள் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. தடுத்து நிறுத்த யோகியால் முடியல. ஏன்னா வெளிப்படையாக தெரியுது இன்றைக்கி வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை அந்த நிஷாந்த், அவங்க படகு ஓட்டுற தொழிலாளர்கள், அவங்களுக்கு யோகி வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காவலர்னு பேர் வாங்கினார். உள்ஒதுக்கீடு கொடுத்ததோடு சரி, இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. அதுதான் இப்போ சிக்கல்.
நடைமுறையே படுத்தாத நீங்கள் எப்படி அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கிறத இப்போ நம்ம அகிலேஷ் பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை. வாங்கப்பா யாதவர்கள், நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. இப்போ தான் மீட்டிங்கு, அஞ்சு பேர் மட்டும்தான் நம்ம அகிலேஷ் அவங்களுடைய கோர் கமிட்டி இருக்குல்ல, முதல்ல எல்லாம் யாதவர்களாக இருந்தாங்க 19 பேர், அஞ்சு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்துக்கும் நிஷாந்த் பார்ட்டி அப்புறம் அந்த இவங்க எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ என்னென்னா அந்த இமேஜ் வந்து இப்போ வந்து அகிலேஷ் யாதவ் வந்து யாதவர்களுக்கான தலைவருங்கிறத இமேஜை தாண்டி யாதவர்களே அவரை கோவப்படுறாங்க, மற்றவங்களெல்லாம் உள்ளே எடுத்துட்டார். அப்போ என்ன சொல்கிறார் நிஷாந்த் பாட்டியை, நீங்கள்லாம் நமக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 50, அந்த 50 நம்ம அடிச்சுக்கிறோம். ஏன் 50 நமக்கு, நம்ம வாங்குவோம் 70. அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கு தடையாக இருக்கிறது யார், மோடி. மோடியோடைய மோடிக்கும் யோகிக்கும் சண்டை, யோகியால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி ஒரு வாதத்தை வைக்கும்போது அங்கே பெரும்பாலும் இருக்க மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட எடுபட்டுருச்சு, எடுபட்டதுனால தான் பிரச்சனை. ஒன்று கொஞ்சம் யோசனை பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 40 சீட்டு திமுக, இந்த திமுக 40 சீட்டில் வந்து ஒரு 20 சீட்டு தோற்றுருந்து அதிமுக 30 சீட்டு 20 சீட்டு ஜெயிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி விசிகேலேருந்து மற்றவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரி கூட்டணி இவ்வளோ தூரம் கட்டமைப்பு கூட்டணி பண்ணு அதிமுக அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல, அப்போ தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை, யோகிக்கான இருப்பு தகர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு ஒரு மத்திய அமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிற யோகிக்கு கடிதம் எழுதுந்து முதல் அடி. ஓம் பிரகாஷ் ராஜ் ஒரு பையன் தோத்தது 2வது அடி. அவர் எல்லா கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் கலைக்கிறாரு அப்படிங்கும் போதே ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது யோகி அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு நம்ம ராஜ்பவருக்கு உள்ளே கூப்பிட்டு எஸ்பிஎஸ்பி அவரை உள்ளே கூப்பிட்டு அவருக்கு பதவி தந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாலாம் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. இப்போ ராஜ்பவர் ஏதாவது ஒரு பிஜேபிட்டு போகிறங்கிற நடவடிக்கை எடுத்தால் அவங்கெல்லாம் பிஜேபிக்கு போடான்னு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உடனே கட்சியை கழிச்சிடுறது, நீங்கள்லாம் தோத்ததுக்கு காரணமாயிட்டு எல்லோரும் போயிருங்கப்பா முடிஞ்ச கதை. இப்போ என்ன பண்ணுவார், புதுசாக எல்லாத்தையும் உள்ளே போடுவார், உள்ள போட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கூட போயிடுவார். அவருக்கு என்ன கொள்கை, டக்குன்னு மாறிடுவார், ஏற்கனவே மாறினவர் தான் அவர், இந்த எலெக்ஷனில் மாறி இருக்கணும். இப்போ ஜெயந்த் சௌத்ரி பார்த்துக்கிட்டே இருக்கார், ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டேமேனு அவர் யோசிப்பார். அதனால் சட்டமன்ற தேர்தல், அதனால தான் நான் சொல்கிறோம் இந்த தடவை தேர்தலில் அதாவது வந்து அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள யூபி ரொம்ப முக்கியம், பெரிய மாநிலம். அது நடக்கும்போது மோடிக்கான வீழ்ச்சி நடந்தே தீரும். அதில் முதல் வீழ்ச்சி வந்து அநேகமாக மகாராஷ்டிரா, அதை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். ஏன் நான் சொல்கிறோம்னா இதெல்லாம் பெரிய இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள். யோகி அவர்கள் அதாவது பிஜேபி ஜெயிக்காதனால உத்தரப்பிரதேசத்தில் போர்க்கொடி தூக்கும் அனுப்பிரியா பட்டேல், ஏற்கனவே போர்க்கொடி தூக்கிய ராஜபையா, இப்போது போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கும் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் சிட்டிங் அமைச்சர், அவங்க பையன் அரவிந்த் ராஜ்பர் தோத்ததுனால அவர்களால் ஜீர்ணிக்க முடியல, இது பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அடுத்தடுத்து திருப்பங்கள் ஈஸ்டர்ன் யூபியில் 3 பேர் வலிமையாக, இந்த 2 பேர் வலிமையாக இருக்காங்க, 2 பேரும் இன்றைக்கி பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. ஏற்கனவே வெஸ்டர்ன் யூபியில் முடிஞ்சது கதை, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்க பகுதியில் நீங்கள் உள்ளேயே போக முடியாது. ராஜபுத்திரர்கள் எதிரி, ஜாட் எதிரிகள், யாரை வித்தினுமே அரசியல் பண்ண போகிறீங்க, பூமிகாரும் பிராமின் இவங்களை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஓட்டுவீங்க அரசியல். அதனால் இன்றைக்கி ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் பார்க்க முடியுது, அந்த பெரிய மனிதர்களாக வர்மா சர்மாலாம் காங்கிரஸில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் உயர் ஜாதியினர், அவங்களில் பெரும்பாலானவங்க இந்த கீழே இருக்கவங்கெல்லாம் பிஜேபி தான். இப்போ இந்த மேல்மட்டத்தில் இருக்காங்களே பிராமின்ஸ், அவங்க காங்கிரஸ் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களே இப்போ வந்து யோகி பக்கம் போகிறாங்க. வெளிப்படையாக தெரியுது பிராமணர்கள் யோகி பக்கம் அழுத்தமாக தெரிகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.